நம்பிக்கையில வந்து ஒரு இமயம் போல இருப்பாங்க, பக்குவப்பட்டவர்கள். அவங்க வந்து வயசானதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. சாகிற வயசு சாகிற க்ஷணம் கூட இருக்கட்டுமே, செத்தே கூட போட்டுமே, அதுக்கு கூட கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா ஆன்ம ஞானம் வந்து அதை கடந்தது. பொறுமா எப்படி அருகது அருகதையா சொல்ல முடியுதுன்னா, வந்து ஃபர்ஸ்ட் நீ இந்த ஆன்ம ஞானம் தேடாத ஆழ்ந்த உறக்கத்துல நீ பிறந்தவனே இல்லை. சோ பிறப்பு இறப்புக்கு ஒரு சம்பந்தப்பட்டதுதான் கடவுள் நிலை. ஆன்ம ஞானம்னா அது வேண்டவே வேண்டாம், கரெக்டா? பிறப்பு இறப்போட அது லிங்க் ஆயிருக்கு. எனக்கு 21 வயசு 18 வயசு இருந்தாலும் ஓட்டிங் ரைட்ஸ் வரா மாதிரி, மேஜர் ஆற மாதிரி, இந்த மாதிரிலாம் வயசுக்கு ஆற டேட்டும் டேட் ஆஃப் பர்த்தும் 18 வயசு தகுதியும், இந்த மாதிரி எந்த காலத்தினால உடம்புக்காகட்டும் எண்ணத்துக்காகட்டும் குணங்களுக்காகட்டும் இதெல்லாம் சம்பந்தமே கிடையாது. அதற்கு அப்பேற்பட்ட எல்லாத்தையும் கடந்த மெய் உணர்வு தான் அந்த பொருள். என்ன சொல்றார் பகவான், நான் யார் என மன உள் நாடி உளம் நன்னவே, நானாம் அவன் தலை நாணமுற, தான் நான் நான் தோன்றும் ஒன்று தானாக தோன்றினும், நான் என்று பொருள் பூன்றம் அது தானாம் பொருள். இந்த வழக்கமான நான் இல்லை, இது வழக்கமான தானாக அதுவே உற்பத்தியாகி இவைகள் இல்லாமல் பரிபூர்ணமா துலங்கும் ஒரு பகவான்றவர் யாரு? சதா வந்து மெய்யுணர்வு மெய்யுணர்வாகவே திகழ்ந்து சுடர் விட்டு கொண்டிருப்பவர். ஒரு க்ஷணம் அது சித்திச்சிருச்சுன்னா சித்திச்சியாச்சுமா, முடிஞ்சு போச்சுமா. ஞானம் அடைந்தவன் அஞ்ஞானம் அடையவே மாட்டாமா. குழப்பம் கிடையாது, சந்தேகம் கிடையாது, சஞ்சலம் கிடையாது. அப்பேற்பட்ட அறுதியிட்ட அதனுடைய அனுகிரகத்தால் அதுவே தானாகவே அமர்ற நிலை அது. பூன்றம் அது அது தானாம் பொருள் அப்படின்றாரு. இப்போ இதில் பொழிப்புற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நான் யார் என்னும் ஆன்ம நாட்டத்தினால் மனம் உள்முகமாகி தன்னை நாடி விசாரித்து இதயத்தை சார்தலினால், நான் என்னும் தேகாத்ம பாவ வடிவில் தோன்றும் அகங்காரத்தின் தலை சாய்ந்து இதயத்தில் ஒடுங்கிவிடும். அவ்வாறு அகங்காரம் ஒடுங்கியதும் நான் நான் என்று இடைவிடாமல் ஒன்று பிரயத்தனமின்றி தானாகவே தோன்றும். இங்க வந்து முயற்சிப்பவன் எல்லாருமே அகம்பாவம். ஏன்னா அதுக்குள்ள நிறைய வந்து சலிப்பு இருக்கு, சந்தேகம் இருக்கு, பயம் இருக்கு. ஏன்னா ஆன்ம பொருளை வந்து அது என்ன பண்றது, 5 கோஷங்களுக்குள்ள அடக்கி அடக்கி பார்க்கறது. நான் ஒரு செகண்ட் வந்து அப்படி கண்ணை உள்ளுக்குள்ள பார்வையை எடுத்துட்டேன்னா எதானா ஆயிடுமோ, உடம்பு இப்படி அசைஞ்சுதானா எதானா ஆயிடுமோ, 5 புலன்களில் ஏதானும் நாட்டம் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிடுமோ உள்ளே பார்க்குற பார்வையை அப்படின்னு எல்லாம், இதெல்லாம் அகம்பாவம். அது அது வந்து பரிச்சயமானதாக இருக்காது, பரிச்சயமாகாததாக இருக்கும். பரிச்சயமா, அதாவது அது வந்து ஒரு திருப்பி பரிச்சயிப்பவன் யார் அந்த மாதிரி ஒருத்தனை அதை விட்டு வைக்கலை. இப்போ என்னன்னாமா, நாமே தான்மா ஸ்பேஸு, கரெக்டா? நீங்கள் ஸ்பேஸாகவே இருக்கீங்கம்மா, கரெக்டாக. நம்ம உடம்பில் ஒவ்வொரு செல்லுலேயும் ஸ்பேஸ் ஊடுருவி இருக்குது. ஸ்பேஸில் தான் அந்த செல் இருக்குது, மொத்த இந்த பௌதிக உடம்பே இருக்குது. இப்போ இந்த ஹார்ட்லேயும் கிட்னிலையும் சுருங்கி விரிகிற தன்மையாக ஏதோ வேலைகளை பண்ணிக்கொண்டு அந்தந்த அவயவங்கள் அந்தந்த அங்கங்களாக இருக்கிறதெல்லாம் கூட ஸ்பேஸ் தானம்மா. ஸ்பேஸில் அந்த காட்சி பொருள். இந்த ஸ்பேஸுக்கு இப்போ கிட்னி வந்து பரிச்சயப்படுமா? ஸ்பேஸுக்கு நீங்கள் ஜெயலக்ஷ்மின்றவங்க பரிச்சயப்படுவீங்களா? ஆனாலும் பூரணமாக இருக்குல்ல அது. என்னதான் நம்ம உடம்புக்குள்ள உள்ள ஊடுருவி இருந்தாலும் உடம்புல இருக்கிற அந்த செல்லை வந்து கொஞ்சம் கூட தன்னை தொட விடாதுல்ல, கரெக்ட்? தொட விடாமல் இருக்குல்ல, அணுக விடாமல் இருக்குல்ல, தான் தானாக இருக்குல்ல. அதனால தான் தான் தானாக இருக்கிற பொருள் அது. அதை வந்து நம்மளுடைய உடலில் இருக்கிற ஒரு செல்லு கூட வந்து
நான் என் உடம்புக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸை பார்த்துட்டேன்னு அது வந்து பரிச்சயப்பட்டதா அதை உணர்ந்துக்க முடியாது. செல்லு வந்து ஜடப்பொருள், உயிரற்ற பொருள், அதுக்கு வந்து சுய அறிவு கிடையாது. ஸ்பேஸ் போல ஆன்ம பொருள், ஆனால் ஸ்பேஸுக்கு கூட வந்து சுய அறிவு கிடையாது. புரியுமா? ஏன் வந்து ஏன் கிடையாது கிடையாது கிடையாதுன்னு சொன்னா, இது எல்லாமுமே வந்து மனத்தினால வந்து கணிக்கப்படுறது. ஸ்பேஸ் கூட இதுதான், ஒரு இடம்னு சொன்னா கூட என்ன பண்றோம், ஒரு ஹால் வந்து எனக்கு ஒரு 20x20 போடுங்கோ அப்படின்னு சொன்னா, அந்த 20x20ன்றது மனத்தினோட கணிப்பு, கரெக்டா? ஒரு நிலத்தை வாங்கிட்டு ஒரு ஹால் வந்து 20x20 இருக்கட்டும், ஒரு பெட்ரூம் வந்து 15x12 இருக்கட்டும் அப்படின்லாம் நம்ம சொல்றதெல்லாம் என்ன, ஸ்பேஸை வந்து மனம் வந்து கணிக்கிறது. ஸோ மனத்தினுடைய எண்ணங்கள் வந்து அதை தொடலை, ஆனால் எண்ணங்களாக இருந்து அகந்தை கணிக்குது. ஸோ அகந்தை வந்து கம்ப்ளீட்டாக பொய்ப்பொருளே, ஆரம்பம் நடு முடிவு வரைக்கும் பொய்ப்பொருள் இல்லையா? ஏன்னா அது தோன்றிய பொருள். ஏன் வருது? வாசனையினால வருது. ஏன் இந்த பரிமாணம் வருது? ஒரு வீடு கூட இந்த மாதிரி வீடு வேணும்னு ஏன் பிடிச்சவர்களாக நம்ம பேசுகிறோம்? பிடிச்சவர்களாக இப்படி ஹால் வரணும், இப்படி பெட்ரூம் வரணும், இப்படி கிச்சன் இருக்கணும், அப்படி இப்படின்லாம் ஏன் சொல்கிறோம்? எல்லாம் சொல்லும்படியாக நம்ம அகந்த பூர்வமாக உள்ள பூரா நிரப்பியிருக்கோம் மனத்தை. அதனால் மனம் எப்போ நிரம்பப்பட்டதாக இருக்குது, உணர்ச்சிகளால் நிரம்பப்பட்டு நிறைய பரிமாணங்களை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து நானாக அது உலவிக்கிட்டு இருக்கு. சொல்லுது புரியுதா? அதனால இந்த அகந்தையால வந்து ஆன்ம பொருளை வந்து கணிக்கவே முடியாது. வெறும் ஒரு செல்லுனால, நம்ம உடம்புல இருக்கிற செல்லுனால ஆகாசத்தை எப்படி கணிக்க முடியாதோ? நீங்க பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, எப்படியும் வந்து ஹார்ட்டுக்குள்ள திரவமா வந்து ரத்தம் போயிட்டு வந்துட்டு இருக்க போறது, கரெக்டா? அங்க கூட காற்று மூலமா ஏதோ கேப் இருந்துட்டு இருக்க போறது, அதுதானே அதை சுருங்கி விரிஞ்சு என்னமோ பண்ண போகிறது. ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்பேஸும் இருக்குது, ஊடுருவு இருக்குது. இந்த ஸ்பேஸும் அண்டம் பூரா இருக்கிற ஸ்பேஸும் கலங்கப்படாமல் தான் தானாகவே இருக்கா இல்லையா? அண்டம் பூரா, நான் சொல்கிறது வந்து இந்த இடத்துல இந்த உடம்புல கூட இல்லை, எங்கேயோ இந்த சூரிய குடும்பத்தையே விட்டு நினச்சி பாருங்க, அங்கே இருக்கிற ஸ்பேஸும் என்னுடைய ஹிருதயம், இந்த பௌதீக ஹிருதயத்தில் இருக்கிற இந்த ஸ்பேஸும் ரெண்டுமே இடைவெளி இல்லாமல் நீக்கமர நிறைஞ்சிருக்கா இல்லையா? சூரிய குடும்பத்தை விட்டு இருக்கிற ஸ்பேஸ்ன்னு நான் சொல்கிறேன். சரி, இவைகளை பிணைச்சு அது வந்து அண்டவெளியில் இருக்குது, நான் இங்கே இருக்கேன்னு இந்த உடல் அளவாக என்னை குறுக்கிறது வந்து அகந்தை தானே, அது ஒரு எண்ணம் தானே, கரெக்டா? அந்த அதுக்கு இருப்பே இல்லையோனோ, அதனால தான் அது விழற இடத்துல அது விழணுன்றது வந்து கண்டிஷன். பகவான் சொல்கிறது என்ன, நீ வந்து ஆன்மாவை வந்து நீ ஒன்றுமே டச் பண்ணிக்காத, அது சத்தியம்ன்றதை நீ வந்து உணர்வு பூர்வமாக நம்பிடும், ஆனால் இங்கே உன்னை ஒழிக்கிறதுல தீவிரமாக இறங்கு. உன்னை ஒழிக்கிறதுல இவன் எவனாலையும் இந்த புத்தி கவனத்தினால அதை தரிசிக்க முடியாது, அதை தொட முடியாது, அதை பார்க்க முடியாது. அதனால்தான் ஆன்ம ஞானம் அடைந்தவன் கூட தர்க்க முடியாது. அதனால்தான் தொடர் நிகழ்காலமாகவே பகவான் சொல்லுது, எப்போ கேட்டாலும் நீங்கள் அடைஞ்சிங்களா, ஆன்ம பொருளாக உணர்ந்தீங்களான்னு கேட்டால் உடனே அது என்ன சொல்லுது, அடைந்தேன், அடைந்து கொண்டிருக்கின்றேன், அடைவேன் அப்படின்னா என்ன, நீக்கமர அதுவாகவே இருந்துட்டுருக்கு. கேட்குறவனுக்கோசரம் அந்த பதில், அடைந்தேன்னு பாஸ்ட் டென்ஸும், அடைந்து கொண்டிருக்கின்றேன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும், அடைவேன்னு ஃப்யூச்சர் டென்ஸும் சொல்கிறதுக்கு வந்து காரணம் ஏன், எதிர்க்க ஒருத்தன் வந்து அது ஏதோ ஒரு பொருள் மாதிரியும், அது இடத்துல போய் பார்க்குற மாதிரியும், அது இடத்துல கோவிலில் போய் நம்ம சுவாமியை பார்க்குற மாதிரி ஆன்மாவுக்குள்ளே அகந்த போயிட்டு, இப்போ கூட நம்ம சாதகங்கள்லாம் என்ன பண்ணுறது, அகந்த நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே ஓயாமல் மூவ்மெண்ட்டாக இருக்கீள், புரியுதா? ஜெயலட்சுமி இப்போ இந்த ஸ்தூல வடிவத்தில் இங்கே வந்திருக்கீங்க, ஆனால் சாதகம் நீங்கள் வீட்டில் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, அங்கே ஏதோ போகிற மாதிரியும் உள்ளுக்குள்ளே ஒரு உள்ளு இருக்க மாதிரியும், புரியுதா? அதில் உங்கள் எண்ணம் கவனம் நாட்டம் சதா ஆன்மீக தாபம் இதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் அதுக்குள்ளே செலுத்துகிற மாதிரியும் அங்கே போய் பார்க்குற மாதிரியும் அத்தோட, ஸோ அங்கே போய் பார்க்குறவராக கூட இருந்துகிட்டே இருக்கீங்கல்ல, ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே இல்லை. தலைப்பட்ட இடத்துலயே இதை ஒடுக்கு, தானே அது வந்து நிற்கும்.
இருக்கிற இடத்துல இது அழி, இது அழின்னா என்ன, அழிக்கிறதுனா என்ன, பார்த்துட்டே இருக்கு. நீ எங்க வந்த, நீ ஏன் பேசுற இப்ப? அங்க பாக்குறது பின்னாடி ஒரு பார்வையா இருக்கிறதுங்கிறது அகங்காரம். அது எப்ப பாரு வந்து, அது வந்து இந்த ஆன்மீகத்தை கூட பண்ணி பண்ணி பழக்கி ஒரு மெத்தடா வச்சுக்க பாக்குறது இது. அதனால இங்க மெத்தடு கித்தடு இல்லாம ரொம்ப சகஜமா ஸ்பான்டேனியஸா வந்து அந்த உணர்வாவே இருந்துட்டு இருக்கணும். நீங்க இல்லப்பா அது என்னன்னு எனக்கு தெரிய வேண்டாம்ப்பா அப்படின்னு கூட சொல்லணும். பொறுமா, அவர் என்னவோப்பா என்ன இந்த கடவுள்னு உள்கடந்த அந்த ஆன்ம பொருள் என்னன்னு எனக்கெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் கிடையாது, நீங்கள் கிடையாது, நீங்கள் கிடையாது, நீங்கள் கிடையாது, இவர்கள் கிடையாது, இவைகள் அன்று அப்படின்னு பஞ்ச கோஷங்களை ஓயாமல் அலம்பி விட்டுட்டே இருக்கணும், கிளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி இப்போ நீங்கள் அது எப்போ வேணால் நடந்துடும். ஏன்னா இவைகளால் தான் அது இல்லாமல் போகிறது. அப்போ இது சும்மா இருன்னு சும்மா இருக்கும்போதே சித்த அது சும்மா இருந்து இருந்து இருந்தால் அந்த சித்த சுத்தி ஏற்பட்டுரும் இல்லையா? கண்டிப்பாக. அதாவது நீங்கள் வந்து ஓயாமல் வந்து கிளீன் பண்ணிகிட்டே இருப்பீங்க, எப்போ மாறினீங்கன்னே தெரியாது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் ஸ்பேனில் கூட அதை நினைக்க வேண்டாம். நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் நீங்கள் ஓயாத வந்து ஒரு க்ஷணம் கூட புரியுதா பண்ணிகிட்டே இருக்கணும்னு நிர்பந்தம் கிடையாது. புரியுதா? சகஜம். ஏய் நீ இது படிச்சாதான்பா நீ அடுத்தது பிஹெச்டி பண்ண முடியும், எம்ஃபில் முடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி கிடையாது. புரியுதா? ஸோ அந்த மாதிரி நிர்பந்தமோ எதுவும் கிடையாது. அது வந்து ஒரு பேரார்வம், ஒரு பெரும் தவிப்பு, தாயை போய் அடைகிற ஒரு குழந்தையை போல. புரியுதா? அந்த மாதிரியான ஒரு இது. இந்த அகங்காரத்தை கொல்றதுன்றது வந்து அதனுடைய எல்லா நம்மளுக்கு நீங்க கேட்டீங்களே பரிச்சயம், பரிச்சயம் வந்து அகந்த அகங்காரத்துக்கு தான் நம்ம பரிச்சயம் ஆகணும். அகங்காரத்தை எல்லா ஃபார்ம்லையும் நீங்க தெளிவாயிடணும். நீங்க கிடையாது, நீங்க கிடையாதுன்றதுல தெளிவாயிடணும். அதே பகவான் வந்து ஒரு இதை சொல்றது இல்லை, சீதைக்கு வந்து அது தான் வந்து மகாலட்சுமியோடைய அம்சம்னு தெரியுமா, ராமபிரான் மகாவிஷ்ணுவோடைய அம்சம்னு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பகவான் ஒரு உதாரணம் சொல்றது. இதை வந்து இதே இந்த கேள்வியை வந்து ரிஷிகளுக்குள்ள சந்தேகம் வந்தது. ஒரு ரிஷி பத்னி வந்து தன்னுடைய ரிஷி கிட்ட கேட்குறா இந்த மாதிரி வந்து நம்மளாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆன்ம பொருளை என்னது அப்படின்னு அந்த பகவான் விஷ்ணுவை வந்து நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம், உணர்வு ரூபத்தில் வச்சுட்டு இருக்கோம். அதுதான் வந்து நீங்கள் ரிஷியாக இருக்கீங்க, நான் ரிஷி பத்னியாக உங்களோட அந்த இதில் இருக்கேன். இந்த மாதிரி வந்து சீதைக்கு வந்து தான் சீதை மகாலட்சுமின்னு தெரியுமா, மகாவிஷ்ணு தான் ராமபிரானா வந்திருக்காருன்றதெல்லாம் தெரியுமா அப்படின்றது கண்டிப்பாக வந்து அவங்க உணர்வில் வந்து அவ்வளோ சகஜமாக இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அதை எனக்கு ப்ரூவ் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்குறாவ. அப்போ என்ன பண்ணுறாரு அவர், அந்த தன்னுடைய தபோ பலத்தினால தன்னை நிறைய ரிஷிகளை உற்பத்தி பண்ணுறாரு. அதாவது நிறைய ரிஷிகளை ராமர் கோலத்திலேயே போருமா, இதெல்லாம் வந்து மானசீகமாக நடக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கனவு கண்டுற மாதிரி உடனே நிகழ்த்தி காட்டுறாவா, நிஜமாவே வந்து அந்த கேட்ட ரிஷி பத்தினி வந்து ஒரு கனவு காட்பட்ட மாதிரி ஒரு வனம் மாதிரி இருக்கு. அந்த வனத்துல நிறைய ராமர்களா இந்த ரிஷிகளே, அதுல உண்மையான ராமரும் இருக்காரு. பொறுமா, உண்மையான ஒரு நூற்று கணக்குல ராமர்கள் இருக்கா இவருடைய தபோபலத்தினால. உண்மையான ராமரும் அங்க இருக்காரு. எல்லாரும் அதே உண்மையான ராமர் எந்த போஸ்ட்ல நிக்கிறாளோ அதே மாதிரிதான் நின்றுட்டு இருக்கா, எல்லாரும் அதே மாதிரிதான் விவகரிச்சுட்டு இருக்கா. இப்போ சீதை, உண்மையான சீதை வரா, அங்கேருந்து வந்து ராமரை தேடின்னு வரா, நேரா வரா நிறைய பேரை கடக்கிறா. அந்த சைடெல்லாம் வந்து அவளுக்கு ஒரு சந்தேகம் கிடையாது. புரியுதா? இவரா இருக்குமோ அவருக்கு, என்ன அது நிறைய பேர் தெரியறாளே அப்படின்லாம் எங்கேயுமே தடுமாற்றம் கிடையாது, எதுவும் கிடையாது. நட்ட நடுவில் இருக்கிற ஒரு ராமர் கிட்ட வந்து நின்று சாஷ்டாங்கமா விழறா, அவரும் எடுத்து அணைச்சிக்கிறாராம். இப்போ இவா எல்லாம் மறைஞ்சு போய்டுறலாம், பொய்கள் எல்லாம் மறைஞ்சு போய்டுறதாம். அந்த மாதிரி வந்து இங்கே வந்து அகந்தைக்கு பரிச்சயம் ஆகணும். நீங்கள்லாம் கிடையாதுப்பான்றதுல பரிச்சயம் ஆகணும் சாதகன். புரியுதா? அதுக்கு இந்த குரு இணக்கத்தோட பரிச்சயம் ஆகணும். குரு வந்து அதுவாகவும் இருக்காரு, பொய்களை வந்து நல்லா வகுந்து தூர வச்சிருக்காரு. புரியுதா? அங்கே எங்கேயும் அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் கிடையாது, குழப்பம் கிடையாது, இல்லாட்டி அவர் உணர்த்தவே முடியாது. ஸோ அவர் வந்து அறுதியிட்டு மெய்ப்பொருளாகவே இருந்துட்டு இருக்காரு.
பொய் பொருள்களை கிளீனாக இது பண்ணியிருந்திருக்காரு. இப்போ சாதகனுக்கு என்ன பலம் கிடைக்கும்னா வந்து அவரை பார்க்கும்போது ஒரு இது கிடைக்கும், அறுதிட்ட ஒரு தீரம் கிடைக்கும், எஸ் ஆன்ம பொருள் இருக்குது அப்படின்ற ஒரு, ஏன்னா அவர் அதுவாகவே இருக்கிறதுனால. இன்னொன்று வந்து பொய் பொருள்களை அவா கிட்ட வாலாட்ட முடியாது. இது ரெண்டு திட சித்தங்களும் அங்கே சம்பவிக்கும். இங்கே வந்து என்ன சொல்கிறது, இது நான் யார் இன்னும் ஆன்ம நாட்டத்தினால் மனம் உள்முகமாகி தன்னை நாடி விசாரித்து. அந்த உள்முகமாகினால் என்ன அர்த்தம், நடுவழியில் எங்கேயுமே தேங்கல் கிடையாது. உள்முகம்ன்றது நேரடியாக சந்நிதியே, நேர இலக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பிரகாரத்துலையும் தேங்கி அன்னைக்கிறோம், நேராக ஒரு நல்ல நாளில் திருநாளில் சுவாமியை போய் பார்க்க போனோம், நேராக கர்ப்பகிரகத்துக்கு மார்ஷான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோமா இல்லையா. அஞ்சு பிரகாரமாக இருக்கட்டும், மூணு பிரகாரமாக இருக்கட்டும், ஏழு பிரகாரமாக இருக்கட்டும், கிடுகிடுகிடுன்னு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போனால் போகிறோம். ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு ஆரத்தியை காமிச்சுட்டு அப்புறம் பார்த்துட்டு போனான்னு அந்த கண்ணில் அந்த தாபத்தோடு வரும் இல்லை, இந்த பௌதிக உடலை தூக்கிட்டு. அந்த மாதிரி இந்த தீவிர பக்குவி சதா 24/7 எப்போ பாரு கர்ப்பகிரகத்தை போய் பார்க்கலாமான்னு இருப்பான் உள்ளுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி தன்னை நாடி உள்முகமாகி தன்னை நாடி விசாரித்து இதயத்தை சார்தலினால் நான் என்னும் தேகாத்ம வடிவில் தோன்றும் தேகாத்ம பாவ வடிவில். இப்போ என்ன இவெல்லாம் எப்படி தோன்றினான்னு பார்த்தேன்னா, நம்ம அதை கோட்டை விட்டதுனால இதெல்லாம் வருது. ஏன் கோட்டை விட்டோம் அப்படின்றதுக்கு வந்து காரணம் கிடையாது, ஏன்னா அதுதான் சேட்டை பண்றது. புரியுதா? இதயம்னா அந்த கர்ப்பகிரகம், மூலவர் சந்நிதி. நான் இப்போ சொன்னேன் இல்லை, அஞ்சு பிரகாரத்தை கடந்து கிரு 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 கிருன்னு சாமியை தான் போய் பார்க்கணும். எனக்கு கோபுர தரிசனம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், மீதி சந்நிதிகள் வேண்டாம், மீதி அங்கே நடக்கிற கேளிக்கைகள் அது இது கூட்டம் ஜன நெரிசல் எதுவும் கிடையாது. அங்கே போய் அந்த மூர்த்தியை ஒரு ஒரு க்ஷணம் இந்த கண்ணு மூலமாக ஆன்ம கண்ணு பார்க்கணுன்ற அந்த தாபத்தை தவிர உண்மையான ஒரு பக்தனுக்கு வேற ஒன்றும் இருக்காது இல்லையா. அதுதான் இதயத்தை சார்ந்தது. இங்கே வந்து உள்ளுக்கு நடுவில் வழியில் எந்த அப்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது நம்மளுக்கு. அதனால எப்பவுமே வந்து பீக்கு விசாரத்தில் இருப்பான். பீக்கு விசாரம்னா என்ன, வெட்டி வந்து வெட்டியாக எண்ணங்கள் வந்து குழப்ப முடியாது, வேற கவனங்கள் சிதறல்கள்னால போய் இதுவாகிட மாட்டான். ஸோ அப்படியே போய் நேரடியாக ஒரே ஒரே ஷார்ட் நேராக அந்த பாயிண்ட். எப்படி வந்து அந்த நூற்றுக்கணக்கான ராமர்கள் இருந்தாலும் தன்னுடைய ராமர் யார், உண்மையான மகாவிஷ்ணு அம்சமாக இருக்கிற அந்த ராமர் யார்ன்றது மகாலட்சுமிக்கு தெரிஞ்சிருக்கா மாதிரி, மகாலட்சுமி என்ற சீதைக்கு தெரிஞ்சிருக்கா மாதிரி, இங்கே வந்து அதிதீவிர சாதகனுக்கு வந்து பொய்களெல்லாம் நல்லா தெரியும். அதனால எங்கேயுமே மயக்கம் கிடையாது. புரியுதா? அதுதான் அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தம். தன்னை நாடி விசாரித்து, தன்னை நாடின்னு என்ன, அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள மூர்த்தியை நாடி. அதுக்கு என்ன போகிற வழி வந்து நான் யார் விசாரம் தான் ஹெல்ப் பண்ணுறது, வேற எந்த எதுவும் ஹெல்ப் பண்ணுறது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணுற பக்தி ஹெல்ப் பண்ணுறது இல்லை, வேதாந்த விசாரம் ஹெல்ப் பண்ணுறது இல்லை, ராஜயோகங்கள் மூலமாக நீங்கள் பண்ணுற உடல் மூலமாக பண்ணுற அத்தனை சாதனங்களும் உங்கள் உடம்பு மூலமாக இருக்கிற அகந்தே பெருக்கிறது. கரெக்டா? நம்ம அப்படி ஆயிட்டோம், இப்படி ஆயிட்டோம், நம்மளால் கவனத்தை அப்படி நிற்க வைக்க முடியறது, அப்புறம் மேஜிக் எல்லாம் பண்ண முடியறது, டப்பு டப்புன்னு மத்தவாளை வந்து திசை திருப்ப முடியுது, இப்படிலாம் வந்துட்டு இருக்குமே தவிர, ஒரு கர்மயோகம் பண்ணா கூட கர்த்தாவா மாறிட்டு இருப்போம். கர்த்தால அகந்தையில அழுக்கு சேரும், நான் பலன் இல்லாம பண்ணேன் பாத்தியான்னு கூட ஏறும். புரியுதா? கர்மயோகின்னா யாரு, கர்ம கர்த்தா, கர்மா பண்றதே தெரியக்கூடாது. புரியுதா? அந்த அளவுக்கு பண்ணணும். ஆனா என்ன அறுதிங்க பண்றான், அதனால் வந்து உலகம் வந்து எப்படி பண்ணார் பார்த்தியா, சுயநலம் இல்லாமல் பண்ணார் பார்த்தியான்றது அந்த வார்த்தை கூட காதில் விடுறது. பண்ண வேணா உள்ளே போய் ஒட்டிக்கிறது. புரியுதா? அது வந்து கிட்டத்தட்ட ஆகாசத்தில் அழுக்கு படுகிற மாதிரி படுகிறது. இந்த மும்மலங்கள் என்ன மலங்கள், கர்ம மலம், ஆணவ மலம், மாயா மலம்ன்றது எப்போ பார் அந்த ஜீவத்தன்மையை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. இது வந்து அதனோட சக்தி. எப்படி வந்து நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு காத்தால் போட்டால் ஒரு மணி நேரத்தில் கசங்க ஆரம்பிச்சிருது, அழுக்கப்படி ஆரம்பிச்சிருது, பிடிச்சி வச்ச தண்ணி தூசுப்படி ஆரம்பிச்சிருது, கிச்சனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டாலும் அப்படியே புகை ஏறின்ருக்கு, தூசு படிஞ்சின்ருக்கு, ஒட்டடை ஏறுறது. அதை போல் இங்கே வந்து மூன்று மலங்கள் வந்து விசாரிக்காத
விசாரிக்காதவனை, அகந்தையை விசாரிக்காதவனை மூடிடும், மூடிடும். இதுல வந்து அந்த அனுகிரகம் பெற்றவா வந்து இதுலயே இருப்பா. அவன் ஏன் இப்படி இருக்கான்றதுக்கும் காரணம் சொல்ல முடியாது. இவங்க ஏன் இப்படி மாயையில போய் மாட்டிக்கிறாங்க, எல்லாம் பிறந்து மூன்று மலங்கள் வழியாவே வாழ்க்கை நடத்துறாங்க, இதுக்கும் காரணம் ரெண்டுமே அதோட லீலை. புரியுதா? இதோடது ஆன்மபொருளோட லீலை. என்ன அதனுடைய பராக்கிரமம் அப்படி இருக்கு? ஏன்னா கடைசி வரைக்கும் இங்க ஆசை இருக்கிறவனுக்கு அங்க மயக்கின்னு இருக்கும், அங்க பொருள் இருக்கும். ஆசைப்பட்ட பொருள் எதற்கு வந்து நின்றுதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஆசை ஏற்கனவே பட்டுட்டீங்க, பொருள் வந்து நின்றுதானா, போய் எடுத்துக்க தானே தோணும், அனுபவிக்க தானே தோணும். அந்த மாதிரி வந்து ஆசையும் விஷய வாசனையும் ரெண்டும் சேர்ந்து 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 எரிஞ்சுட்டே இருக்கும். அப்போ ஜீவத்தன்மையுமே எரிச்சுண்டு பிறவியை கொள்ள கொண்டு போயிட்டு இருக்கும். இவங்களுக்கு எப்படி மாறித்துன்றது திருப்பி அனுகிரகம் தான். தாபம் வரதே அனுகிரகம், அதுல விசாரமயமா வர்றது வந்து அனுகிரகம். குரு சன்னி சிந்திக்கிறது கேட்கவே வேண்டாம், அவளுக்கு முடிஞ்சிடுத்துன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் பல விதங்கள்ல வந்து அதனுடைய நுட்பங்கள் இருக்கு. இப்படி இருக்கிற அந்த சாதகன் வந்து என்ன பண்றான்னா, கர்ப்ப கிரகம் வந்து அவனுக்கு கிளியரா தெரியும். ஏன்னா எதெல்லாம் கர்ப்ப கிரகம் இல்லைன்றது தெரியும். புரியுதா? கோபுர வாசல் கர்ப்ப கிரகம் கிடையாது, முதல் பிரகாரம் கர்ப்ப கிரகம் கிடையாது அப்படின்னு அஞ்சு பிரகாரத்தையும் அஞ்சு கோஷங்களையும் ஸ்ட்ரைட்டா கடந்து போய் நிற்பான். இதுக்குள்ளேயே சிக்கின்றுவா எல்லாரும். ஒரு புலன் நாட்டத்திலேயே, ஒரு உடம்பு மயக்கத்திலேயே, உடம்புல இருக்கிற திமிர்லயே அதுலயே மாட்டின்ருவா நிறைய பேர். உடம்பதான் புகழறான்றது தெரியாது. என்னமா என்னமா நீ அன்னைக்கு வந்து பாட்டு பாடின, என்னமா அன்னைக்கு டான்ஸ் ஆடின, என்னமா நடிச்ச, என்னமா கவிதை படிச்ச, அது இதுன்னு எல்லா கலைகளெல்லாம் ஒருத்தனை பண்ணும்போது நான் ஏறி என்ன ஃபனால் முடிஞ்சு போயிடும். திருப்பி அங்கேருந்து எங்க எடுக்கிறது சொல்லுங்க? இந்த குழப்பம் வந்து அவனுக்கு இருக்காது. யாரு ஆன்ம பொருளுக்கு மேலேயே சதா நாட்டம் கொண்டு எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம்னு தவிக்கிற அந்த உள்ளத்துக்கு வந்து இது இருக்கவே இருக்காது. அது என்ன பண்ணிருக்கோம், இங்க இருக்கவே இருக்காது, அங்கதான் இருக்கும். நேர கொண்டு அந்த இதயத்தை சார்வதினால் எண்ணங்களை வந்து அடக்குன்னா அது ரொம்ப வீரியம் கொண்டு வெளியில வரும் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு. இன்னும் எண்ணங்களை நாசம் பண்ணும் அப்படின்னு. இப்ப அந்த நாசம்ங்கிறதும் அடக்குறங்கிறதுக்கும் ரெண்டுக்கும் உள்ள இது என்ன? நாசம் என்ன, அடக்குறதுன்னா என்ன வித்தியாசம் வந்து? இது திருப்பி வரும், அது வரவே வராது. நாசம்னா என்ன, எண்ணங்களை நாசம் பண்றதுனா என்ன, எண்ணங்களை அடக்கிறதுனா என்ன? எது எண்ணங்களை அடக்கிறது, எது எண்ணங்களை ஆசம் நான் போர்டு எழுதி போட்டு காமிக்கிறேன். ஒன்னு பேர் வந்து மனோ நாசம், மனோ லயம். மனத்தை வந்து அடக்குதல், மனம் அடக்குதல், மனம் நாசம் செய்தல், மனத்தை நாசம் செய்தல், மனத்தை அடக்குதல், மனத்தை நாசம் செய்தல். அடக்குதல்னா அடக்குபவன் இருந்தாகணும். இது எதை சொல்றது? உடனே வந்து அடக்குபவன் ஒருத்தன் இருக்கணும். இந்த பிரபஞ்சமே மனம்தான். மனம் வந்து நாம ரூபங்களா பிரபஞ்சமா இருக்கு. ஆனா எது ஆக்சுவலா பிரபஞ்சமா இருக்கு? மனம் வந்து நாம ரூபங்களா இருக்கிறது பேர் தான் பிரபஞ்சம்ன்ற வார்த்தை பிளஸ் பிரபஞ்சம்ன்ற காட்சி. கரெக்டா? சோ மனம், மனம் ஒண்ணுதான் இருக்கு. இப்போ மனத்தை அடக்குபவனும் மனமா தானே இருக்கணும். இப்ப வந்து மனத்தை அடக்குபவன்றது யாரா இருக்க முடியும்? எண்ணமே எண்ணத்தை அடக்குறதா இருக்கணும். இப்ப எல்லாருக்குமே என்ன ஒரு மயக்கம், என்ன என்ன வந்து இப்ப நான் பேசுறவன் வந்து நான் பேசுறதுனாலேயே பேசுகின்ற எண்ணம் வந்து பேசுபவன் நினைச்சுக்கிறா.
அது பேசுற விஷயங்கள் வந்து எண்ணங்கள் நினைச்சுக்கிறா. புரியுமா? பேசுபவன் வேற, பேசப்பட்ட கருத்துக்கள் வேற அப்படின்னு நினைச்சுக்கிறா. புரியுதா? அதாவது பேசுபவன் பேச்சுக்கள், சரியா? இவர் வந்து ஆளுபவர் மாதிரி, இவர் வந்து தலைவர் மாதிரி, இது வந்து ஆளப்பட்டது. போருமா? இப்ப தலைவர்னு உடனே இவர் என்ன நினைச்சுக்கிறாரு, ஆளப்பட்டதை நான் என்ன வேணா மாத்திக்கலாம், நீங்களாம் போங்க, நான் வேற ஆளை மாத்திக்கிறேன் அப்படின்னு சாய்ஸ் இருக்கா மாதிரி இவர் நினைச்சுட்டு இருக்காரு. ஆனா உண்மையில உள்ள நடந்துட்டு இருக்கிறது என்ன, பேசுபவனும் பேச்சுக்கள்ல ஒண்ணுதான். பேசுபவன் பேசிக்கொண்டிருக்கின்ற கருத்துக்கள், வெளிப்பட்டு கொண்டிருக்கின்ற கருத்துக்கள்ல ஒரு கருத்தை வந்து பேசுபவனா நினைச்சு அது ஒலி கொடுக்கறதுனால, மற்ற கருத்துக்களை பத்தி இந்த ஒலி கொடுக்கிற உடம்பு பேசுறதுனால தேகாத்ம பாவத்தோட சேர்றது அங்க. புரியுதா? இங்க வந்து பேசுபவனை அகந்தையா நினைச்சுக்கிறோம். புரியுதா? ஒவ்வொரு பேச்சும் பேசுபவனா, பேசுபவனை அகந்தையா நினைச்சுக்கிறோம், பேசினதை வந்து மனமா நினைச்சுக்கிறோம். என் கருத்தை தானப்பா நான் சொன்னேன் அப்படின்னுவான். ஆனா இது வந்து எப்பப்பாரு வந்து சாஸ்வதமா இருக்கிற மாதிரியும், அப்புறம் இது சாஸ்வதம், இது எது, இது வந்து இதை எப்ப வேணா மாத்தி அமைக்கலாம். போருமா? இப்படி எல்லாம் ஒரு பாவனை இருக்கா இல்லையா நம்ம கிட்ட? நேத்துக்கு ஏதோ வாய் தவறதெல்லாம் சொல்லிட்டேன்பா, அதிகம் கொடுக்குறேன்ட்டு, இன்னைக்கு விலை தெரிஞ்சு போச்சு எனக்கு அப்படின்னு சொன்னேன். என்னமா நேத்து நீங்க சொன்னீங்கன்னு தானே நான் இப்ப உங்களுக்கு இந்த ஐட்டம் இவ்வளவு கொடுத்தேன், இப்ப நீங்க வந்து விலையை கம்மி பண்றீங்களே, நான் தண்டை போடுவான். புரியுதா? இப்போ பேசுபவன் வந்து குறுகுவான். புரியுதா? தப்பு பண்ணினவன் மாதிரி ஆவான். ஏன் அங்க வந்து இந்த பேசுபவனை எப்பப்பாரு என்ன பண்றோம், ஒரு பொறுப்பாளி ஆக்கின்னு இருக்கோம். அவனும் எண்ண கூட்டங்கள்ல ஒண்ணு, மனத்துல எல்லாமே எண்ண மயமா இருக்குமா, எல்லாமே மதிப்பீடுகளா இருக்கு. அந்த மதிப்பீடுகள்ல பேசித்தானே ஆகணும், ஒரு விவகார திசையில பேசித்தானே ஆகணும். பேசும்போது என்ன ஆயிடுது, பேசுவனுக்கு பேச பேச என்ன ஆயிடுது, பொறுப்பாளி மாதிரி இருக்கான் அவன், கமிட்டடாரான். புரியுதா? பொறுப்பை சுமர்ப்பவனாராம். அதனாலதான் சரி தவறெல்லாம் கூட கூட வருது. புரியுதா? ஒரு சின்ன பொருள் வாங்கும் போதே அரை மணி நேரம் தர்க்கம் நடக்குது இல்ல, சரி முதல்ல சொன்ன விலையை கொடுங்கம்மா அப்படின்வா, அது கொடுக்க முடியாதுப்பா, இப்பதான் தெரிஞ்சு போச்சேப்பா அப்படின்னு நீங்க மாறிண்டே இருக்கீங்க. பேச பேச என்ன ஆயிட்டு இருக்கு, பேசுபவனும் மாறிட்டு இருக்கான், பேச்சுக்கள் மூலமா பேசுபவன் மாறிட்டு இருக்கான். ஆனா பேசுபவன் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கணும்னு உலகமும் நியதி வச்சுட்டு இருக்கு. புரியுதா? நம்ம கிட்டயும் அந்த ஒரு மயக்கம் இருக்கு. பேசுபவன் வேற, அவன் கீழே நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு, அதை அவன் பேசிட்டு இருக்கான். ஆனா கருத்துக்களை மாத்தி அமைச்சுக்கலாம், நான் பேசுபவன் மாறுறதே இல்லை, அவன் லீடர் மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். பட் இல்லை, எல்லாம் ஒண்ணு. அது ஆனா இங்க என்ன ஆயிடுதுன்னா, இப்படி வந்து இந்த உண்மை தெரியாததுனால பேசுபவனும் பேசப்பட்ட பேச்சுக்குள்ள ஒண்ணு, கருதப்பட்ட கருத்துக்குள்ள ஒரு கருத்து தான் வந்து பேசுபவனா பேசிட்டு இருக்கு இப்போ. சோ எல்லாமுமே தேகாத்ம பாவம். பொறுமா? ஏன் வருது? பேசுபவனா ஒருத்த மாறும் பொழுது என்ன அது, இதை எப்படி பேசி பார்க்கலாம், இதை இப்படி தவிர்த்து பார்க்கலாம், இதை இப்படி கூட்டி பார்க்கலாம், இதை விலக்கி பார்க்கலாம், இதை சேர்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் நிறைய வர கருத்தெல்லாம் மாத்தி மாத்தி அவன் பேசிட்டு இருக்கிறதுனால என்ன ஆறுது, அவனுக்குள்ள சாய்ஸ் இருக்கா மாதிரி ஆகி அதை இம்ப்ரூவ் எல்லாம் பண்ற மாதிரிலாம் அவன் நினைச்சுக்கிறான். புரியுதா? ஆனா உண்மையில எல்லாமே ஒரே கூட்டம். என்ன கூட்டம்? மனம் வந்து ஒரு மனம்தான் இருக்கு. அடக்கின மனம்னு ஒரு மனத்தை நீங்க உற்பத்தி கணக்கு பண்ணி காட்ட முடியுமா? நீங்க அதனாலதான் இங்க தியானங்கள்லாம் பொய்த்து போயிடுறது. புரியுதா? என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, தியானத்துக்கு முன்னாடி வந்து இந்த தியானத்தை மாத்திரம் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நல்ல மனசுல அப்படியே தாட்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்வா. இவன் தான் குறைக்கிறதுக்குன்னு உட்காடுறானே, குறைக்கிறதுக்குன்னு உட்காடுறவன் எப்படி குறைக்க முடியும், தன்னைத்தானே தன்னை வச்சுட்டே இருக்கான்ல அடக்குபவனை. தியானம் மூலமாக எண்ணங்களை ரெகுலேட் செய்யறவனை, எண்ணங்களை குறைப்பவனை, எண்ணங்கள் எல்லாம் விளக்குறானா உட்கார்ந்து. புரியுதா? அடக்கிறானா, அடக்க போகிறவனை, மனத்தை அடக்க போகிறவனை, மனத்தை அடக்க போறவனும் ஒரு எண்ணம், அவன் அடக்குபவன் இல்ல. அதனால ஒட்டுமொத்த ப்ராசஸ்ல என்ன ஆயிடுது, நீங்க பண்ணிட்டு இருக்கிற சமயம் மத்த
தரும். கொஞ்ச நேரம் பண்றீங்க வச்சுங்க, இந்த மாதிரி எண்ணங்களை நான் கண்ட்ரோல் பண்ண போறேன், நீங்க ஒரு அரை மணி நேரம் பண்றீங்கன்னா, பண்ணிட்டு இருக்கிற சமயம் வந்து அந்த ப்ராசஸ்லயே நீங்க மூழ்கி கிடக்கிறதுனால அப்ப ஒண்ணுமே வெளில வரப்போறது இல்லை உங்ககிட்ட இருந்து. ஆனா முடிஞ்ச பிறகு, அரை மணி நேரம் முடிஞ்ச பிறகு பார்த்தேன்னா அங்க அகந்த வலுத்து இருக்கும், அடக்கினவனா ஒரு பாவம் தான் வந்திருக்குமே தவிர உண்மையில அடங்கி இருக்காது. கரெக்டா? நினைக்காம இருக்கணும், நினைக்காம இருக்கணும், எண்ணங்களே வரவிடாம வரவிடாம அப்படியே நினப்பு வர இடத்துல அதை தடுக்கிறதுக்கு நீங்க உள்ள ஒரு கேட் கீப்பர் மாதிரி நிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், அதுவும் ஒரு தாட்டு தானே. காத்த காத்து விளக்க முடியுமா? தண்ணிய தண்ணி விளக்க முடியுமா? ஆகாசத்தை ஆகாசம் விளக்க முடியுமா? எல்லாம் ஒன்னாவே இருக்கிற பொருட்கள். கரெக்டா? அத போல மனமும் வந்து ஒரே சக்தி, ரெண்டா இல்லையே. அடக்குபவன் இன்னொரு மனம் உங்களுக்கு வெளியில உட்கார்ந்துகிட்டு உங்களை கம்ப்ளீட்டா, ஜெயலட்சுமி மனம் வா முன்னாடி வா, கம்ப்ளீட்டா ஃபுல் ஜெயலட்சுமி எனக்கு தெரியணும். நீங்கள்லாம் இன்னில இருந்து 50% உங்களை எடுத்துட்டேன், ஏதோ ஒரு பிளட் எடுத்த மாதிரி எடுக்க முடியுமா? அறுவை சக்தியாச்சே, அதனால அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ மனத்தை அடக்கிறதுன்றது கம்ப்ளீட் ஃபெயில்யூர். இந்த உலகத்தில் இது நாள் வரைக்கும் நடந்தது எல்லாம் தியான முறைகள் எல்லாமுமே வந்து ஏன்னா பண்றவனே வந்து அவன்தான் மனமே. ஆயிரம் வருஷம் கூட அடக்கி இருக்கலாம், அடக்கி இருக்கலாம். ஏன்னா மனம்தான் உயிரா இருக்கு. ஒரு இதுவே சொல்லுவாங்க, ஒரு யோகி என்ன பண்ணாரா, என்னை வந்து காத்து இல்லாத ஒரு இதுல, ஒரு பூமி கீழே ஒரு பள்ளம் தோண்டி ஒரு 10 அடி கீழே நான் உட்காந்துக்கிறேன், ஒரு மாசம் கழிச்சு என் மேல மூடிடுங்க, மரம் பலகை எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு மூடிட்டு போயிடுங்க, ஒரு மாசம் கழிச்சு தரங்க, நான் நல்லா எனக்கு ஆகாரங்க எதுவுமே வேண்டாம், காத்து கூட உள்ள வர வேண்டாம், நான் உள்ள இருக்கிறேன், ஒரு மாசம் கழிச்சு வந்த பிறகு எனக்கு இவ்வளோ வெகுமதி கொடுங்க, பரிசு கொடுங்க அப்படின்னு ராஜா கிட்ட கேட்கறேன். ஓகேன்ட்டாரான், போட்டாராம். ஒரு பெரிய திருவிழா எடுத்து இவருக்கு 1000 பொற்காசுகள் வந்து ஒரு மாசம் கழிச்சு இவர் வந்து இவரை போய் இவர் சமாதியிலேருந்து நம்ம கலைப்போம், இவர் மனத்துல தியானத்துல உட்கார போறாரு, ஒரு மாசம் கழிச்சு இவரை எழுப்பி விட்டுட்டு இவருக்கு இந்த 1000 பொற்காசுகளை நம்ம கொடுக்க போறோம் சொல்லிட்டு தண்டோரா போட்டு எல்லாருக்கும் அறிவிச்சு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி அவரை மூடிட்டு போயிட்டாலாம். நடுவில் என்ன ஆயிடுத்து, எதிரி நாட்டு அரசன் வந்து இவர் மேல படையெடுத்துட்டாலாம். 15 நாள்ல ஒரே ராஜ்யமே சின்னாபின்னம் ஆயிடுத்தான், ஆயிரக்கணக்கான பேரை கொன்று குவிச்சு இந்த ராஜ்யத்தையே அப்படியே விட்டுட்டானான், பேலஸ் எல்லாம் இடிச்சுட்டு இடிச்சுட்டு. ஸோ இந்த இங்கேயோ ஒரு இடத்துல இவரை புதைச்சி வச்சிருந்தா பார்த்தீங்களா, அங்க போய் திறக்கிறது கூட ஆள் இல்லை, இப்போ மக்கள் எல்லாம் அந்த பிரதேசத்துல வாழவே இல்லை. இப்படி என்ன ஆயிடுதான், கிட்டத்தட்ட நதிகள் நீர்நிலைகள் எல்லாம் உருமாறி தடம் மாறி போற அளவுக்கு போய் ஒரு 1000 வருஷம் கழிச்சு வேற ஏதோ ஒரு நாகரீகம் வந்து அந்த இடத்துல அவன் விவசாயம் பண்றதுக்கோசரம் அப்படி வெட்டும் பொழுது பார்த்தா உள்ள ரத்தம் வந்துதான். பார்த்தா அவர் எழுந்துக்கிறாராம், எழுந்து அவர் கேட்கிறான் எங்க 1000 பொற்காசுகள்னு கேட்கிறாராம். அவர் மனம் வந்து உடம்ப வச்சுட்டு இருக்கிறதுனால மனத்தை அடக்கினா உடம்பு எவ்வளவு நாள் வேணா வாழலாம், ஆனா இதெல்லாம் வந்து ஒரு மரப்பலகைய மரப்பலகைக்கு ஜடம், அதை பிடிச்சி அழுத்தி வைக்கிற மாதிரி அழுத்தி வைக்கிறது, திருப்பி அது காலத்துக்கு கட்டுப்படாது, எத்தனை வருஷம் கழிச்சும் திருப்பி வரும். இப்ப என்ன பண்றது, வழக்கமா இருக்கிற மனிதர்களுக்கு தியானம்னு என்னமோ பண்றா, எதெல்லாம் பண்ணாலும் வந்து என்னைக்கோ செத்து போயிடுறோம், திருப்பி வேற உடம்புல கண்டினியூ ஆகுது. இந்த மாதிரி யோகிகளுக்கு என்ன ஆகுது, அவ வந்து அடக்கறா, இந்த மாதிரி அடக்கறா, காஷ்டமா அடக்கறா, நிறுத்துறா, ஸ்தம்பனம் பண்றா, உள்ள மூச்சை ஸ்தம்பனம் பண்ணி மனத்தையும் ஸ்தம்பனம் பண்ணி, மனத்திலேருந்து மூச்சு வருது, மனத்திலேருந்து பிராணமய கோஷா வருது, மனத்திலேருந்து நம்மளுடைய பௌதிக உயிர் வருது. அதனாலதான் தூக்கத்துல உடம்புல உயிர் இருந்தும் உயிர் உணரப்படல, ஏன்னா மனம்தான் உயிராக வாழ்பவன். ஸோ அதை விட சூக்குமானது மனம், மனத்தை வந்து இந்த விஞ்ஞான கேட்ஜெட்ஸ் எதாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது எல்லாம் இந்த வகைரா எல்லாம் 1000 வருஷம் 10,000 வருஷம் 1,000,000 வருஷம் கூட ஒருத்த வந்து வாழ முடியும் மனத்தை வந்து அடக்கி. ஆனா திருப்பி விட்ட இடத்துலேருந்து பழைய வாசனைகளோட வெளில வந்துடும், அதுதான் நம்மளுடைய பிறவிகள். நம்மளுக்கு பிறக்கிற குழந்தைகள் சமுதாயம் சொல்லப்படுறதெல்லாம் என்ன, புதுசா பிறந்தவர்கள்லாம் யாரு, ஓல்டு வைன் இன் எ நியூ பாட்டில்,
பழைய சிம் கார்டு, பழைய மெமரி கார்டு, புது மொபைல் ஃபோன், புது கேஸ், அவ்வளோதான் வித்தியாசம். புரியுதா? ஆனால் எல்லாம் மனங்கள், இதுதான் ஏற்கனவே நடந்துட்டுருக்கு. இயற்கையிலேயே வந்து மனத்தை உணராததுனால இப்படி தான் இங்கே நடந்துட்டுருக்கு. இங்கே சொல்கிறது வந்து மனோநாசம். மனோநாசம்னா என்ன? மனம்ன்றதே வந்து ஃபஸ்ட்டு இருக்கா, இதுக்கு இருப்பு இருக்கா, இருப்பு உள்ளதா, இதுதான் இதனுடைய அடிப்படை இந்த கேள்வி. மனம்னா என்ன? எண்ணங்கள். எண்ணங்கள் யாரை சார்ந்திருக்க முடியும்? யாரோ எண்ணுபவன் இருந்துட்டே இருக்கணும், நினைப்பவன் இருக்கணும்ல. நினைப்பவனுக்கு தானேங்க நினைப்பு. இப்போ இந்த பில்டிங்கில் வந்து ஒரு நாலு ஃப்ளாட் வந்து வாடகைக்கு போல, யாரும் போல, ஆனால் ஓனர் இருப்பாங்கல்ல. இங்கே வீடு இருக்குன்னா ஓனர் இருக்கணும். ஓனர் இல்லை, பர்டிகுலராக அந்த வீடை வாங்காத ஓனராக இல்லைன்னா கூட பில்டிங் கான்ட்ராக்டர் கிட்ட இருக்கணும், ப்ரமோட்டர் கிட்ட அந்த வீடு இருக்கணும், யார் பேர்லேயும் அந்த அதிகாரம் இருக்கணும்ல. அதே போல எல்லா எண்ணங்களுக்கும் எண்ணுபவன் இருந்தாகணும். அதுதான் வந்து நம்ம பகவான் சொல்றது. ஆனா இது நாள் வரைக்கும் மனத்தை மத்தரம் எல்லா ஆன்மீகத்துல பார்த்துட்டு வந்தா. அதனாலதான் யோக முறைகள்லாம் நிறைய விதங்கள்ல மனத்தை அடக்கிறதுக்கெல்லாம் பயிற்சிகள்லாம் கொடுக்கப்பட்டது, தியானம் கொடுக்கப்பட்டது, சமாதி கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் கொடுக்கப்பட்டது. பகவான் தான் எல்லாத்துக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு. முற்றுப்புள்ளி வச்சு என்ன பண்ணாரு? எண்ணுபவன் யார்? எல்லாமுமே நான் பாவம். இந்த மனம்ன்றத வந்து வெளியில கொண்டு வந்து பிரபஞ்சமா நிக்க வைக்கிறதே நான். புரியுதா? நான் பாவம் தான் வந்து மனமாக மனமாக பிரபஞ்சமாக ஒவ்வொரு நானோ செகண்டும் வாழ்ந்துட்டு இருக்கு. மனம் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இதுக்கு நீ வந்து தியானம் பண்ணா முடியாது, சமாதி பழகினா முடியாது, யோகாசனாக்களும் குண்டலினியும் வித்த விதமா இந்த உலகம் சொல்லி கொடுக்குற எல்லா பிராக்டிசஸ் எதனாலையும் நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நானே இருக்கா, இந்த பாவம் யாருக்கு? சொந்தம். உங்களுக்கு எண்ணங்கள் வருதுன்னா இந்த எண்ணங்களை எண்ணுபவன் யார்? நானுன்னு வரும். இந்த நானுன்றமே ஆழ்ந்த வர்க்கத்தில் இல்லையே. அப்படின்னா இவன் வந்து இந்த உடம்பை பிடிச்சிட்டு அஞ்சு கோஷங்களை பிடிச்சிட்டு ஓயாமல் இங்கே இருந்துட்டு இருக்கான். புரியுதா? விசாரிக்கப்படாததுனால இருந்துட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து குரு அனுகிரகத்தினால விசாரணைன்றது ஒன்று ஆரம்பிக்கப்படுறது. புரியுதா? இதுதான் இது ரெண்டுத்தினுடைய ஃபண்டமெண்டல் வித்தியாசம். மனோ நாசம் தான் இங்கே பண்ணப்படணும். ஏன்னா வந்து தனியாக ஒரு நான்பாவத்துக்கு இங்கே வந்து ஒரு அருகதை இல்லை, இருப்பு இல்லை. அதுக்கு ஒரு அது ஒரு பொருளாக இருக்கணும்ல. உங்களுடைய எண்ணம் வந்து எண்ணத்தை வந்து யார் பார்க்கணும்? நாம தான் பார்க்கணும். திருப்பி அந்த நாம்ன்றது யாரு? அதே எண்ணம் கிடையாது. புரியுதா? எண்ணமயமா இருக்கேன். அந்த எண்ணமயமா இருக்கேன்றதுக்குள்ளேயே நான் பாவம் தான் இருந்துட்டு இருக்கு. அந்த எண்ணங்களுக்குள்ள ஏதோ ஒரு அறிவு ஒளி இல்லாமல் அந்த எண்ணங்களுக்கு அங்கே எப்படி இருப்பு இருக்க முடியும்? ஸோ அந்த அறிவு ஒளி தொடர்ந்து பிரிஞ்சிருக்கு. புரியுதா? மூல அறிவு ஒளியிலேருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இந்த எண்ண அறிவுளிகளாக தனித்தனியாக அங்கங்கே தேங்கி அஞ்சு கோஷங்களாக நிரம்பி பல உயிர்களாக பிராணமய கோஷத்தில் எடுத்து அன்னமய கோஷமாக மாறி தோற்றத்துக்கு வருது. ஸோ என்னைக்கோ ஒரு விழிப்பு நிலை நாளில் குருன்றவர் வந்து இந்த உண்மைகளை சொல்கிறார். நீன்றது வந்து அஞ்சு கோஷங்களே. இப்போ நீ வெளியில் தெம்படுற இந்த உடம்பாக தெம்படுற அன்னமய கோஷத்தை வச்சுன்னு இருக்கிறது பிராணமயமான உடம்பு. இந்த பிராணமயத்துக்கும் உடம்பாக இருக்கிற நீ உனக்கும் இந்த உலகத்துக்கும் இது எல்லாமுமே வந்து மனத்துலேருந்து வெளில வருது. அந்த மனத்துக்கும் ஒரு இருப்பு இல்லை. அதனால தான் நீ தூங்கும்போது கூட பிரபஞ்சமும் இல்லை, உன் உடம்பும் இல்லை, அஞ்சு கோஷங்களும் இல்லை. இந்த முக்கியமாக அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் இது ரெண்டுமே இல்லை. ஸோ அங்கே வந்து ஆழுறக்கத்தில் ஆளற்ற தனிமையற்ற தனி கவனமற்ற ஒரு பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு இருக்குது. அதை நோக்கி நீ விசாரம் பண்ணணும். விசாரம்னா என்ன? இவைகளுக்கு இருப்பு இருக்கா? இப்போ எழுந்துட்டு இந்த ஜெயலட்சுமின்றவளுக்கு இருப்பு இருக்கான்னு பார்த்தேன்னா அங்கே மனம் வந்து நாசமாயிடும். விசாரத்தில் வந்து மனம் நாசமாயிடும், மூலத்தில் போய் ஒடுங்கிடும், இல்லாதது ஓடிவிடும். புரியுதா? விசாரம்னா என்ன? துப்பறிங்க,
கிளியரா துப்பறிங்க. துப்பறிஞ்சு பாத்தீங்கன்னா என்னப்பா என்ன ஒரே எண்ணங்களா வந்துட்டு இருக்கே, இதை உட்காந்து யார் அடக்கிறது, ஏன் அடக்கணும், அடக்க போவன் யாரு, ஃபர்ஸ்ட் இதுவா இருப்பவன் யாரு, எண்ணுபவன் யாரு, புரியுதா? இந்த எண்ணத்தை வச்சு நீ என்ன பண்ண போறான், சரி வாழ்பவன் யாரு, அதுவும் ஒரு எண்ணம். சரி இந்த எண்ணத்துக்கு தானா வந்ததா அப்படின்னு பார்த்தா அது எப்ப பாரு உணர்ச்சி மயமாயிருக்கு. சரி உணர்ச்சி மையத்துக்கு ஏன் என்ன ஆகணும், உணர்ச்சி மையத்துக்கு இது ஃபர்ஸ்ட் உடம்புன்ற உணர்ச்சி மயமான ஒரு ஜட பிண்டமே அதுக்கு பக்கத்துல அவைலபிள், போருமா போருமா, சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஒண்ணு இருக்கா இல்லையா? இப்ப வந்து ஒருத்தன் வந்து வேலை இல்லாம போக்கிரித்தனம் பண்ணின்னு சுத்திருந்தாங்க. இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு அவன் போக்கிரின்னு தெரியாது, டபால்னு அவனுக்கு ஒரு சம்பளத்தையும் கொடுத்து இந்த மாசம் ஒரு 100,000 ரூபாய் வாங்கிக்கோ. அவன் ஒண்ணுமே இல்லாதப்பவே தெருவுக்கே டெரரா இருந்தான், போருமா மாசம் மாசம் இப்ப 100,000 ரூபாய் கிடைச்சுதான், சாயந்தரம் 5 மணிக்கு மேல வேலை இல்லை நீ போயிடலான்னா 5 மணிக்கு தெருவுக்கு வரான், 100,000 ரூபாய் வேற கையில இருக்கு, இப்ப எவ்வளவு கலட்டா நடக்கும். அந்த மாதிரி ஓனர்ஷிப்புக்கு பிறவியை கொடுக்குறது, புரியுது? ஸோ எல்லா போக்கிரித்தனத்தோட உச்சம் எல்லாம் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. ஏன் எதுக்கு நடக்கிறது, கையில் அடிபட்டாலோ காலில் அடிபட்டாலோ உடம்புல பாதிக்கப்பட்டாலோ உடனே ஐயோ வலிக்கிறதே நம்ம துன்புறோம். துன்புறும்போது மனம் வந்து காயப்படுறது, திருப்பி வந்து மனம் என்ன உடம்பு என்னன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி வந்து ஜென்மாந்திரங்களை கொடுக்கறது இது. நீங்க விசாரிக்காத எண்ண ஓட்டங்கள், விசாரிக்காத உணர்ச்சி ஓட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணும், வாழ்க்கையா இங்க வரும். வேற எப்படித்தான் வந்து உணவு பொருள் வந்து கத்துக் கொடுக்கும், ஊர் உலகத்துல கத்துக் கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. குருன்றவர் எப்பயோ வர்றார், தாமம் வரும்போது வர்றார். ஒரு வசிஷ்டரா இருக்கிறவர் எப்ப இருக்காரு, ராமரை வரும்போது அவதாரம் வரும்போது அவருக்கு சொல்லிக் கொடுக்க இருக்காரு அவர், புரியுதா? அப்புறம் அவரும் போயிடுறாரு, இவரும் போயிடுறா, போயிடுறா போயிடுறா, என்ன மெய்ப்பொருளாவே போயிடுறா அவா, புரியுதா? உணராதவர்கள் என்ன பண்றாங்க, திரும்பி திரும்பி வளரா வரா. தன்னை அறியாதவர்கள், உணராதவர்கள், இந்த 5 கோஷங்களை என்னதுன்னு பிரிச்சு பார்க்காதவர்கள் திருப்பி திருப்பி இந்த செயற்கையில வந்து மாட்டிக்கிறாங்க. அதுல இந்த மாதிரி சாதனை எல்லாம் ஆரம்பிச்சிடுறது, புரியுதா? தியானம் பண்ற சாதனை, நான் வந்து ஒரு 30 நாள் பண்றேன்னு ஆரம்பிச்சான், வாழ்க்கையே மாறி போச்சோன்னு இல்லை, 1000 வருஷம் இருந்தும் அவன் உணரல, இப்பவும் பொருளாசையோட எழுந்துக்கிறான். அவன் பொண்ணு பையனுக்கு 1000 பொற்காசுகள் இங்கேன்றான், ஏங்க இப்பெல்லாம் ரூபா நோட்டு வந்துருதுங்க இங்க, இது இதுதானே கங்கை நதி தீரம் தானே, கங்கையா அந்த இடமே இல்லைங்க, இது ஆப்கானிஸ்தானுங்கன்றான் அவன், ஏதான ஒரு ஊரை சொல்றான், புரியுதா? பேரே மாறி போச்சுங்க. அப்படி பார்க்கறான் தரமட்டமா இருந்தது மலையா இருக்கு, எல்லாம் எல்லாம் மாறி இருக்கு. ஏன்னா எல்லாத்துலயும் 5 கோஷங்கள் வேலை பண்றது. Thank you.